நகைக்கடை இருக்கிற அமைப்பில் நீங்கள் பெண்களுக்கு நகை வாங்க போகிறப்ப எந்த பக்கம் வேணாலும் உட்காருங்க ஆனால் வீட்டில் இருப்பவர்களுக்கு நவரத்தினமோ கல் வைத்த நகைகளோ வைரமோ ராசிக்கல்லோ வாங்குகிற பொழுது விற்பனை செய்பவர் கிழக்கு திசை நோக்கி இருக்கணும் நமக்கு முன்னாடி அவருக்கும் நமக்கும் இடையில் கருப்பு பட்டு துணி விரிக்கணும் கல் வியாபாரம் செய்கிற பொழுது மட்டும் கருப்பு பட்டு துணி விரிக்கணும் இது சிவபெருமான் மதுரையில் இந்த காட்சியை நடைமுறைப்படுத்துகிறார் கிழக்கு திசையை பார்க்க உட்காந்து கருப்பு பட்டு துணியை வைக்கிறார் அதில் ஒரு சின்ன சைக்காலஜி என்னென்னா வைரமெல்லாம் வெள்ளையாக நல்லா மின்னும் கருப்பு துணியில் வைச்சோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் சிகப்பாக உள்ள பொண்ணுக்கு கருப்பாக உள்ள பையனை கல்யாணம் பண்ணுறது ஏன் அப்போ தான் இவன் எடுப்பாக இருப்பான் இவனை விட பொண்ணு எடுப்பாக இருக்கும் அதுக்காக தான் கருப்பாக உள்ள பொண்ணுக்கு சிவப்பா உள்ள பையனை கட்டணுமா தேவையில்லை கருப்பாக உள்ள பொண்ணுக்கு கருப்பாக உள்ள பையனையே கட்டலாம் ஏன் எப்படி இருந்தாலும் ஆம்பளை கருப்பு அடி கருப்பு பொம்பளை கருப்பு அந்த பெண்களுக்கே உள்ள கருப்பு சிவக்கு சிவப்பு கலந்த கருப்பாக இருக்கும் கருப்பு துணி விரித்தார் கொண்டு வந்து கொட்டுறாரு நவரத்தனத்தையும் கொட்டுறார் ஒரு வயசானவர் கையில் வச்சுருந்த பொட்டியில் அமைச்சர்கள் பார்க்குறாங்க இதெல்லாம் மூளைக்கல்லாக ஒரிஜினலாக இமிட்டேஷனானு தெரியலையடா அமெரிக்கன் டைமண்ட் மாதிரி இருக்குது என்ன ஏதாவது இந்த ஆள் எங்கே இது கொள்ளையடித்துக்கு வந்திருக்கிறான் ஒருவேளை இதில் நம்ம நகை இருக்கான்னு இவனை சந்தேகப்படுறான் அவருடனே சிரிச்சுக்கிட்டே கேட்டார் உனக்கு என்னையா சந்தேகம்னார் இந்த எல்லாம் சரி இந்த நவரத்னத்து எப்படி வந்துச்சின்னு வரலாறு தெரியுமானார் அவர் கேட்டார் உனக்கு வரலாறு தெரியுமான்னார் எப்பயுமே ஒன்று வச்சுக்கோங்க ஒரு கேள்வி கேட்டோம்னா கேள்வி கேட்குறவனுக்கு பதில் தெரிஞ்சாதான் கேள்வியே கேட்கணும் பள்ளிக்கூடத்தில் வாதியார் பா நடத்துகிறப்ப என்ன பண்ணுவார் சில வாதியாருங்க உண்மையிலே நல்லா பாடம் நடத்துவாங்க இப்போ இப்போ இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுனா ஒரு பெரிய டெக்னிக் வச்சுருப்பாங்க இவங்க ஏதாவது பயலை கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பதில் இவருக்கு தெரியலேன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து சொல்லலை கொண்டு போடுவேன் ஏன் இந்த ஆளுக்கே பதில் தெரியாது அப்படிதான் ஒருத்தன் கேட்டான் ஒருத்தன்ட்ட கேள்வி கேட்டான் தெரியலேண்டான் பந்தயம் வெப்பமான இந்த கேளுக்கு பதில் தெரியலன்னா அவனே சொன்னால் தெரியலேன்னு சொன்னால் நான் உனக்கு எவ்வளோ தரணும்னா ரெண்டு ரூபாண்ணா தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் நீ எவ்வளோ தருவேண்ணா அஞ்சு ரூபாண்ணா எனக்கு தெரியலேன்னு ரெண்டு ரூபா கொடுத்தான் இவனே சொன்னால் எனக்கும் தெரியல இந்த ரெண்டு ரூபாய் கையில் வச்சுக்கண்டான் தெரியாமல் இருக்கக்கூடாது இவன் மந்திரிக்கு தெரியும் நவரத்னத்துடைய வரலாறு தெரியுமான அவர் உடனே சொன்னார் உங்களுக்கு தெரியுமானார் எனக்கு தெரியும் உனக்கு கல்லோட வரலாறு தெரியுமானால் என்ன அர்த்தம்னா எப்பயுமே தொழில் தெரிந்தவர்கள் தான் அந்த வியாபாரம் பண்ணணும் திடீர்னு ஒரு தொழிலை போய் நீங்கள் பண்ணக்கூடாது இல்லையா அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஹோட்டல் தொழில் செய்கிறோம்னா நமக்கு காய்கறி நறுக்க தெரியணும் தோசைகளில் தோசை ஊற்ற தெரியணும் அதே மாதிரி இட்லி அவிக்க தெரியணும் சாம்பார் வைக்க தெரியணும் நமக்கு தெரிஞ்சிட்டு நம்ம செய்யாமல் இருக்கலாம் ஆனால் தெரியாமல் போய் ஹோட்டல் கடை வைக்கக்கூடாது இல்லையா எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுங்க ஏன்னா இந்த நவராத்தனத்தினுடைய வரலாறு தமிழ் இலக்கியத்தில் வேறு எந்த இலக்கியத்திலும் சொல்லப்படவில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன் நவரத்னம் எப்படி உருவானுச்சின்னு ரொம்ப நேரமெல்லாம் வேண்டாம் நீங்கள் எல்லோரும் நவரத்னத்தை பயன்படுத்தியிருப்பீங்க பயன்படுத்துபவர்களுக்கு இந்த வரலாறு தெரிஞ்சு இனிமேல் பயன்படுத்துங்க நவரத்னம் என்பது பூமியிலேருந்து தானாக விளையலை வளன் என்ற ஒரு அசுரன் இருந்தான் அந்த வளன் என்ற அசுரன் என்ன பண்ணா சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான் கடும் தவம் பண்ணான் அசுரர்கள் தவம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் இருப்பார்கள் ரொம்ப பெரிய தவம் பண்ணிட்டு இருந்தான் கடைசியாக சிவபெருமான் பிரதட்சணமானார் என்னடா தம்பி வேணும்னார் எனக்கு சாகா வரம் வேணும்னார் அவர் சொன்னார் இப்படி தான் எல்லா பேருக்கும் கொடுத்து விட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் அந்த வரம் மட்டும் கிடையாது எல்லோரும் செத்து தான் ஆகணும் ஏன்னா இது கிருத யுகம் இறந்து தான் ஆகணும்னார் அப்போ என்ன மாறி வேணும் சரி நான் இறக்கறதுக்கு தயார் அப்படியே இறந்தாலும் என்னுடைய உடல் எல்லோருக்கும் பயன்படுகிற ரத்தினங்களாக மாற வேண்டும் சிவபெருமான் பார்த்தார் சரி இறக்கறதுக்கு ஓகேன்ட்டான் ரத்தின தானே மாறின ரைட் போயிட்டு வா அப்படின்ட்டார் சாங்ஷன்ட்டார் இவன் வந்தான் ஆச்சுன்னா அவன் இவனை தான் யுத்தத்தில் இவனும் ஜெயிக்க முடியாத அசுரனில் வரத்தை வாங்கி பூமியே சுற்றிட்டான் எல்லா இடத்தையும் வளச்சி களைச்சி போட்ட உடனே இந்த செய்தி நேராக இந்திரனுக்கு போயிட்டு அவன்தான் எதாக இருந்தாலும் வைத்தறிச்சல் பாட்டி அவன் என்னடா கீழே ஒருத்தன் ஏகப்பட்ட ராஜ்யத்தை பிடிச்சிட்டாலும் எல்லா வேலையும் பண்ணானா இடடா படையாடான் நேராக இந்திரன் படையெடுத்துட்டு அசுரன்ட்ட வந்துட்டான் அசுரனோடு போர் புரிகிறான் எல்லாம் போர் புரிகிறான் வஜ்ராயத்தை வச்சு அவனை வெட்ட போகிறான் வளனை வெட்ட முடியாது ஏன் போர்க்களத்தில் அவன் சாக மாட்டான் யுத்தத்தில் அவனை யாரும் ஜெயிக்க முடியாது இந்த சேதி இந்திரனுக்கு கிடச்சிது கிடைச்ச உடனே யோசித்தான் சரி இவனை ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு டக்குன்னு போற நிறுத்திட்டான் எப்படி இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசியில் வடிவேலு டக்குன்னு வெள்ளை கொடி எடுத்து ஆட்டுவானோ அந்த மாதிரி கண்டிஷன் பேடுன்னொடனே இவன் வெள்ளக்கொடி எடுத்து ஆட்டிட்டான் வளனும் போகிற நிறுத்திட்டான் என்னன்னா அங்கேருந்து வந்தவன் என்ன பண்ணுறான் இந்திரன் நேராக ஜெய் போரில் ஜெயிச்சவன் வலை தோத்தவன் இவன் இவன் நேராக அங்கேருந்து வந்து கேட்டான் தம்பி உனக்கு ஏதாவது வரம் என்ன கேளு நான் தரேன்னா எப்படி தோத்தவன் ஜெயித்தவனுக்கு வரம் தரானா அவன் உடனே சொன்னா டே இது முறை இல்லை ஜெயிச்சவண்ணா நீ என்ன ஏட்ட வரம் கேட்குறது நீ வேணால் ஏண்ட வரம் கேளு இந்திரனுக்கே வரம் கொடுத்த பெருமை எனக்கு இருக்கட்டும்னா போய் இவனா மாட்டிட்டானா இதுதான் தானாக சண்டைக்குழுக்கிறது இந்திரம் கேட்டால் இவன் ஒத்துக்கிட்டான் என்ன வரம்னா ஒன்றும் பெரிய வரம்லாம் வேண்டாம் நீ தரவில்லை கண்டிப்பாக தருவேன் வாக்கு மாற மாட்டில்ல மாற மாட்டேன் ஒன்றே ஒன்று தான் கைலாயத்தில் நீ எப்படி சிவபெருமானை நினச்சி தவம் இருந்தியோ அதே மாதிரி பெரிய யாகம் நடத்த போகிறேன் அந்த யாகத்தில் யாக பசுவாக நீ வர வேண்டும்னா யாக பசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாகம் நடக்கிற வரைக்கும் அந்த பசு போய் நிற்கும் கடைசியாக பூர்ணாகுதின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஆகுதியாக இந்த பசுவை அறுத்து அதனுடைய சதைகளை ஆகுதியாக போடுவான் வளனுக்கு அசுரன் இவன் கேட்ட வரம் தரேன்னு சொல்லிட்டான் அப்புறம் நினச்சான் யாக பசு தானே நான் வரேன்ட்டான் அடுத்த நிமிஷம் சொன்னால் நீ தான் ஆகுதி பொருள்னா கடைசியாக அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக வச்சான் சரின்னு சொல்லிவிட்டான் அவன் சொன்னால் எனக்கு ஒரு சின்ன கடமை இருக்குது அதை மட்டும் நிறைவேற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக வளன் தன்னுடைய நாட்டுக்கு போனா பையனை கூப்பிட்டு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த கைலாய மலைக்கு போயிட்டான் இந்திரன் பெரிய யாகமெல்லாம் வச்சு நடத்தி இவனை தர்ப்ப புல்ல கட்டி போடுறான் பசுமாடு ஆகிய யாக பசுவாகிய வளனை தர்ப்ப புல்ல கட்டி போடுறான் பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார் அந்த இடத்துல தர்ப்பை புல்லால் அவன் கட்டியிருந்த அந்த ஒரு காட்சி எப்படி இருந்துச்சுன்னா பிடறி நிறைந்த சிங்கத்தை சிறு கயிறு கொண்டு கட்டியதை போல் இருந்துச்சான் அப்படி இருக்கிறான் வலன் கரெக்டாக அந்த ஆகுதி நேரத்தில் வலனை வெட்டான் ஆகுதிக்காக சதை எடுக்கிறான் திரும்பி பார்க்குறான் பசுவையும் காணும் வலனையும் காணும் வெட்டிட்டான் உயிர் போயிட்டு ஒரு ஜோதி ஆகாயத்துக்கு போகுது ஆனால் ஜோதி ஆகாயத்துக்கு போனாலும் அவன் எலும்பெல்லாம் முத்துவாக மாறுகிறது இல்லையா அப்படி வரிசையாக அவன் உடம்புல இருக்கிற ரத்தம் பவளமாக மாறுது அவனுடைய சாதாரண சிறுநீரகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பித்த பை கோமேதகமாக மாறுது வைடூரியமாக மாறுது உடம்பு முழுக்க ஒன்பது ரத்தங்கள் ஒன்பது ரத்தினங்களும் ஒவ்வொரு அங்கத்திலேருந்து வருது இந்திரன் பார்க்குறான் எப்படா இது நடந்துச்சுன்னா அவனை வெட்ட வந்தப்போ வஜ்ராயத்தால் வெட்ட வரான் வளர்ந்த ஆத்ம ஜோதியான்னு நின்று கேட்டால் இந்திரா உனக்கு ஆச்சரியமாக இருக்கான்னா ஏன்னா நீ கையில் வச்சிருக்கிற வஜ்ராயுதம் சிவபெருமான் கொடுத்த வஜ்ராயுதம் அல்ல இது யாருடைய வஜ்ராயுதம் நம்ம முதல்ல படிச்சோம்ல அந்த தத்சி அந்த தத்சி என்ற முனிவர் அவருடைய முதுகெலும்பில் ஆயுதம் வச்சிருந்தார் அவர் தன் உயிரை கொடுத்து அந்த முதுகெலும்புலேருந்து கிடைத்ததான் வஜ்ராயுதம் ஆனால் அவர் உயிர் போயிட்டு ஆனால் அவர் வஜ்ராயுதமாக இந்திரனுடைய கையில் இருக்கிறார் வாழ்நாள் முழுக்க இருப்பார் நீ என்கிட்ட வரம் கேட்ட பொழுது நான் உனக்கு கொடுத்துட்டே நினச்சியா இல்லை நான் சிவபெருமானிடம் வாங்கிய வரம் எப்படி உன் கையிலே வஜ்ராயுதம் வாழ்நாள் முழுக்க இருக்குமோ அதே போல் இந்த உலகம் வரை நான் ரத்தினமாக மாறுவேன் அது எனக்கு தெரியும் தெரிந்து தான் நான் உன்னிடம் அந்த வரத்தை கொடுத்தேன் இவன் தன்ன புத்திசாலின்னு நினச்சான் அவன் அவனை புத்திசாலி ஒன்பது நவரத்தினங்களும் அங்கே சிறப்பாக தோன்றியது அப்படி வரலாறு சொன்னார் அதுக்கு பிறகு இந்த நட்சத்திரங்களுக்கு உரியதாக ராசிக்கு உரியதாக இந்த நவரத்தினத்துக்கு எது என்பதை அந்த கருப்பு துணியில் முதல்ல வச்சி காமிச்சார் யாரும் வந்த கிழவனார் அவனை கேட்டானோ கிரீடத்தில் எப்படி வைக்கிறதுன்னா வச்சி காமிச்சார் மாணிக்கத்தை நடுப்புற வச்சு நவரத்திரத்தில் இப்பயும் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் சூரியனுக்கு உரிய கல் அப்போ சூரியனை நடுப்புற வச்சு பாக்கி எட்டு கல்லும் சுற்றி வருவதை போல் வச்சாங்க அது அதற்கு உரிய திசையில் கொண்டு போய் வச்சு சிறப்பாக அந்த நவரத்திரங்களை வைத்து காட்டிய உடனே வந்த அமைச்சர்களெல்லாம் பார்த்தார்கள் ஒரு அற்புதமான தத்துவமான ஒருவரிடம்தான் நாங்கள் கல் வாங்குகிறோம்னு நினச்சி அந்த முடிசூட்ட வேண்டிய பட்டாபிசை செய்ய வேண்டிய பத்தர் பொற்கொலரை கூப்பிட்டு அவர்கிட்ட இவரையே யோசனை சொல்ல சொன்னாங்க என்ன யோசனைனா நீ வந்து அவர்கிட்ட கேட்டு எந்தெந்த கல்லை எப்படி எப்படி வைக்கணும்னா கல்லை வைக்கிறதுக்கு ஒரு தத்துவத்தை சிவபெருமான் இந்த இடத்துல சொல்கிறார் வயதான கிழவரா